தென்னாடுடைய சிவனே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நண்பர்களே. ஆதிசங்கர் அவரது சரித்திரத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு சனிக்கிழமை, கேள்வி நேரம் வரணும். என்ன பண்றது, தேர்தல் வாக்குறுதிகளே காத்துல பறக்க விடும் போது இந்த டைம் டேபிள் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணுன்றது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதோட முக்கியமான காரணம், இந்த மண்டன மிசிறது வாதங்கள் அந்த ஃப்ளோர் நல்லா போயிட்டு இருக்கு, அதனால இங்க ஒரு பிரேக் கூட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய பதிவின் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த பதிவு. நண்பர்களே, நேற்றைக்கு வந்து மண்டன மிசிறர் மூன்று வாதங்களை முன்வைக்கிறார். அதனுடைய பொருள் என்ன அப்படின்றதை நம்ம பார்த்தோம். இதை கேட்ட பிறகு உங்களில் பல பேருக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும், ஆமா மண்டன மிசிறர் சொல்றது கரெக்டா தானே தோணுது. இப்போ இந்த புலனால் உணரக்கூடிய விஷயங்கள், இப்போ நம்ம சூடு குளிர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உணர்கிறோம், இது இனிப்பா இருக்குது கசப்பா இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்றோம். இதையெல்லாம் வேதாந்தத்தை வச்சு எப்படி நம்ம இல்லை அப்படின்னு சொல்ல முடியும், அதனால வேதாந்தத்துக்கு இங்க ரோலே இல்லை அப்படின்னு தோணலாம். அதே மாதிரி மனதால் உணரக்கூடிய விஷயங்கள், ஏங்க என்னதான் சொன்னாலும் சந்தோஷம்னா அது சந்தோஷம் தாங்க, அது பின்னாளில் துக்கமாக மாறும் அப்படின்லாம் வந்து எதுக்கு நம்ம இப்பவே தப்பா கற்பனை பண்ணிக்கணும், அதனால இங்கேயும் வேதாந்தம் வேலைக்காவாது, மண்டன மிசிறர் சொல்றது கரெக்டு தான். அடுத்ததாக இந்த மூன்றாவது வாதம், இந்த கர்மகாண்டம் செயல்களால் தான் வந்து ஞானத்துக்கே ஒரு பெருமை வருகிறது அப்படின்னு இதுல நண்பர் நாராயணன் பாலா வேற சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம ஒரு விஷயம், ஞானத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா செயல் செய்துதான். இப்போ ஒரு மாத்திரை கண்டுபிடிக்கிறோம், இல்லை இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வைத்திய முறை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா செஞ்சு பார்த்து தான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். அப்ப அந்த கர்மம் தான் அதுல வந்து முக்கியமாக இருக்கிறது. இப்போ இந்த வியாதிக்கு இந்த பச்சலை அப்படின்றத எப்படி டகால் ஒரு ஞானம் வந்துருமா, அது ட்ரையல் அண்ட் எரர் தானே. இந்த வந்து பச்சலை அரைச்சு கொடுங்க, இல்லை வந்து பத்து போடுங்க அப்படின்னா அதை செஞ்சு பார்த்து இந்த இலையை போட்டால் குணமாகுதா, அந்த இலையை போட்டால் குணமாகுதா, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர்ல தான் நாம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த செயலால் தான் ஞானம் வருகிறதே தவிர ஞானத்தினால் செயல் வருவது கிடையாது. ஸோ இதுலையும் மண்டன மிசிறர் கூறுவது சரியாகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு முடிவுக்கு நாம வந்திருப்போம். சரி, இன்றைக்கு அது கான்ட்ராவா மறுபடியும் சொல்றேன், ஆதிசங்கர் என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்க போகிறார் அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க, ஏன்னா அதெல்லாம் ஹையஸ்ட் லெவல். முதல் வாதம், இந்த புலனால் உணரக்கூடிய விஷயங்கள்ல வேதாந்தம் வேலைக்காவாது. சரி, இப்போ ஒருத்தர் அடிக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்கு வலிக்குது, அந்த நேரத்துல போயிட்டு பிரம்மத்துக்கு ஏதுப்பா வலி, உன்னுடைய உடம்புக்கு தான் வலி அப்படின்னு சொன்னா கடுப்பாயிருவோம், ரைட். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா என்ன அடிச்சாலும் அது வலி தெரியாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அந்த ஹார்ட் ஏர்ன்டு கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடி வாங்கி வாங்கி உடல் பழகி போயிருக்கும், மரத்து போயிருக்கும் கூட சொல்லலாம். அவங்க கிட்டேருந்து வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உண்மையை வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறையில. அது பல அடிகள் பட்டு பட்டு அந்த வலின்ற உணர்வே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அகெயின் இதுவும் வந்து ஒரு எக்ஸப்ஷன், எல்லாருக்கும் இந்த மாதிரி வருவது கிடையாது. ஹிட்லர் அவர் வந்து மெயின் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுயசரிதத்தை எழுதுகிறார். முசோலினி வந்து அவருடைய நெருங்கிய தோஸ்த், ஒரு ஃபாலோயர்னு கூட சொல்லலாம். ஒரு தடவை அந்த இரண்டாம் உலக போர் நடக்கும் பொழுது முசோலினிக்கு வந்து அப்பண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்றாங்க. அப்போ வந்து இந்த ஈத்தர்னு நினைக்கிறேன், இதை வச்சுதான் வந்து மயக்கம் கொடுத்து பண்ணுவாங்க. அப்போ ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகும்போது, இது வந்து சண்டை நடந்துட்டு இருக்க சமயத்துல நடந்ததாக கூறப்படும் வரலாறு. அப்போ உள்ள கொண்டு போகும்போது டாக்டர்ஸ்லாம் வந்து இது மாதிரி மயக்கம் அப்படின்னு அதை கொண்டு வரும்போது அவர் கேட்குறாரா, என்ன இது மாதிரி மயக்க மருந்து தட்டுப்பாடு போர் முனையில் இது கிடைக்கிறதே இல்லைன்னு சொல்றாங்களே. கரெக்டுங்க, ஆனால் இந்த மாதிரி விஐபிஸ்க்காக நாங்கள் கொஞ்சம் விற்கிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே முசோலினி என்ன சொன்னாரா, அங்கே வந்து சண்டை போட்டு அடிபட்டு கஷ்டப்பட்டுன்னு அவன் வலியில துடிச்சு நிற்கிறான், அவங்களுக்கு இல்லாத மயக்க மருந்து இங்கே நமக்கு தேவையா, உடனடியாக இருக்கிற ஸ்டாக் எல்லாம் போர் முனைக்கு அனுப்புங்க, எதையும் இங்கே ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னாரான். இல்லைங்க, இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமே அப்படின்னோடனே, அதனால என்ன நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிட்லரோட சுயசரிதை புத்தகத்தை இப்படி கையில் வச்சுன்னா, ஆ யூ ஸ்டார்ட் ஆப்ரேஷன் அப்படின்னாரான். அவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சவுடனே ஐயா முடிஞ்சிச்சுன்னா ரைட்டு பெட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னாரான். இது வந்து அவர் வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம். இப்போ சொல்லுங்க, அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னும் போது வைத்த அறுத்து தான் வந்து ஆபரேஷன் பண்ணுவாங்க. அப்ப அந்த அறுக்கும் போது அவருக்கு வலி தெரியலையா, எல்லாருக்கும் தானே வலி இருக்கும், அந்த வலியை அவர் பொறுத்து கொண்டாரா இல்ல வலி என்பதை தெரியாமல் ஏதாவது பண்ணாரா, இதுதான் இப்போ கேள்வி. சார் அது பொறுத்துக்கினார் சார், பல்ல கட்சின்னு பொறுத்துக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் வரேன். இதே மாதிரி ஒரு அனுபவம் எனக்கும் நடந்திருக்கு. என்னுடைய
19 வயசுல இதே மாதிரி தான் அப்பண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச டாக்டர் ஒரு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணணும் போது லோக்கல் அனஸ்தீஷியா பின்னாடி முதுகு கீழே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்படி கண்ணில் ஒரு பட்டையை வச்சு கட்டிட்டாங்க. இப்போ இப்படி தானே பட்டை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, அது வழியாக இந்த ஹரிசான்டலாக என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு தெரியுதுங்க. முதல்ல ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி எடுத்து அந்த வயிற்றில் எந்த இடத்துல அறுக்கணுமோ அந்த இடத்த வந்து பஞ்சு வச்சு சுத்தம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இன்னொரு ஷார்ப்பாக அதான் அந்த சர்ஜிக்கல் நைஃப் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வலது பக்கத்துலேருந்து இடது பக்கத்துக்கு ஒரு 4 இன்ச்சு இருக்கும் சர்க்குன்னு ஒரு கோடு போட்டு கிழிக்கிறார். அப்படியே எனக்கு ஃபீலிங். ஆனால் நான் என்ன நினச்சேன், ஓ ஆப்ரேஷன்னா இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு வலி, அதனால தான் எல்லாம் ஆப்ரேஷன்னா பயப்படுறாங்க. இவர் வேற பல வருடங்களாக நம்ம பழகி வந்த டாக்டர் நம்ம பாட்டுக்கு ஏதாவது கத்தினாருன்னு ஐயே என்னையா இதுக்கெல்லாம் பயப்படுறேன்னு அசிங்கமாக கேட்டால் என்ன பண்ணுறது, இது 19 வயசு வேற இல்லையா, அதனால சரி கத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அதே தடத்தில் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் அப்படியே அழுத்தமாக கோடு போட்டு உள்ள ஒரு ஓட்டையை போட்டாருங்க, பச்சைக்குன்னு ரத்தம் வருதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எதையோ ஒன்று விட்டு இப்படி அந்த கிழித்த இடத்தை வைடன் பண்ணுறாரு. அப்போது என்னால் தாங்க முடியல டாக்டர் என்னப்பா வலிக்குது, அவர் ஷாக் ஆகிட்டாரு, என்ன சொல்கிற வலிக்குதான், ஆமாம் டாக்டர்னு கால ஆட்டு அப்படின்னார். எனக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ டாக்டர் இடுப்புக்கு கீழே எனக்கு மறந்து போச்சு, ஆனால் இடுப்புக்கு மேலே எல்லாம் தெரியுதுன்னு. அவருக்கு சந்தேகம், எங்கே வலிக்குது என்னார், ஐயோ என்ன டாக்டர் முதல்ல வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் கீச்சிங்க, அப்புறம் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் ஆழமாக விட்டு கீச்சிங்க, ரத்தம் வந்தது, அதுக்கப்புறம் எதையோ விட்டு இப்படி வைடன் பண்ணுறீங்க அப்படின்ன உடனே உடனடியாக அந்த லோக்கல் அனஸ்தீஷியா வேலைக்கு ஆகாது, ஏன்னா தப்பாக போட்டுட்ருக்காங்க, அதனால் ஜென்ரல் அனஸ்தீஷியா மூக்கில் வந்து மருந்து கொடுத்தவுடனே மயக்கம் ஆயிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதெல்லாம் வந்து பொறுத்து கொண்டோம்னு சொல்லலாம். நம்ம நிறைய இந்த வீர தீர செயல்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மெட்ராஸில் இருந்த கொத்தவால் சாவடி, அதுதான் வந்து கோயம்பேடுக்கு முன்னாடி பெரிய மார்க்கெட்டாக இருந்தது, காய்கறி மார்க்கெட்டு, அங்கே நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம். வழக்கம் போல் ஒரு தாதா வருவாராம், டெய்லி வந்து மாம்பூல் வாங்கிட்டு போவாராம். ஒரு நாள் வந்து ஒரு கடையில் கேட்டிருக்காரு, அன்றைக்கி ஏதோ சரியாக வியாபாரம் இல்லையா என்னன்னு தெரியல, அவர் வந்து ஐயா காசு இல்லைங்க அப்படின்ன உடனே அந்த ஆள் கண்ணாபின்னால் ஏதோ பேசியிருக்கான் போல இருக்கு. அப்போது அந்த கடையில் ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான், வேலை செய்கிற பையன். முதலாளியை இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ன உடனே பயங்கர கோபத்தில் அங்கே இருந்த ஏதோ ஒரு கத்தி எடுத்து தகால்னு அப்படியே எகை குதிச்சு அந்த தாதாவை வந்து சதக் 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 குத்திட்டான், அந்த தாதா போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பல தாயர், அது என்ன தாயர்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, தாய்மார்கள் அப்படின்றது சரியான தமிழ் கிடையாதுங்க, தாய் அதற்கு பன்மை அப்படின்றது தாயர் தான். இதுதான் வந்து நமக்கு சங்கத்தமிழ் சொல்லி கொடுக்கும் விஷயம். அது அரசியல்வாதிகள் வந்து தாய்மார்களே தாய்மார்களேன்னு சொல்லி அதையே பழக்கப்படுத்திட்டாங்க. பல தாயர்கள் தங்களோட குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது தங்களுடைய சக்தியையும் மீறி போராடி இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு இந்த புலியை முரத்தால் விரட்டிய தமிழச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு முரம், கையில் வேற எதுவுமே கிடையாது, அதை வச்சு புலி அடித்து துரத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நான் யார், நான் அப்படின்னா இங்கே பிரம்மம் கிடையாது, பொதுவாக நாம் எல்லாருமே என்ன பண்ணிட்டுருக்கோம், நான் அப்படின்னா இந்த உருவம், நம்ம பேர், நம்மளுடைய கெப்பாபிலிட்டிஸ், இதை மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எப்போவுமே நமக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஆபத்து காலத்தில் நான் யார், நான் ஒரு சின்ன பையன், இல்லை நான் ஒரு பெண், நான் ஒரு ஆள், ஒரு வயசானவன், இப்படின்ற விஷயங்கள் எல்லாம், அதாவது நாம என்னவா நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த நான் மறைந்து விடுகிறது அப்படின் போது ஒரு அபரிமிதமான சக்தி வருகிறது. ஐயோ எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, என்னால் இதை பண்ண முடியுமா, நான் வந்து 80 வயசு கேழ்வனாச்சு, நான் இதை பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் அங்கே கிடையாது. அதை சாதிக்க வேண்டும் அந்த உணர்வு மட்டும்தான் தூண்டப்படுகிறது. அப்போ நம்ம சக்தியையும் மீறி நாம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜோசப் பாகவதர் சொல்வார், அவருடைய உபன்யாசங்களை வந்து தொடர்ந்து ஒரு 10 வருடங்கள் கேட்பதற்கான ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது பாண்டிச்சேரியில் இருக்கும்போது. அதாவது அந்த சில சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் ஓவர் மேட்டர் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு சஹாரா பாலைவனத்தில் இருக்கும் போதும் அவங்க மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம், சஹாரா பாலைவனம் எவ்வளோ எரிச்சு எடுக்கும்னு நமக்கு தெரியுங்க, ஆனால் அங்கே
அவங்க உடம்பு குளிர்ல நடுங்கிற மாதிரி நடுங்குமா? அதே மாதிரி இமயமலை உச்சியில் இருந்தாலும் அவங்களால உடம்புல வேத்து வேத்து கொட்டை செய்ய முடியுமா? இது எப்படிங்க சாத்தியம்? இமயமலை அடிவாரத்தில் போனாலே நமக்கு நடுக்கி எடுக்கும். இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் போயிட்டு அந்த புலனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோலில் இந்த சில்லுன்னு காற்று தான் படுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பாடி ரியாக்ட் பண்ணும், அப்படி குளிரில் நடுங்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பாடி புலனையே இல்லை இல்லை இது வந்து பயங்கரமான வெயில் அப்படின்னு மாற்றி நம்ப வைக்கிறது மனதால் சாத்தியமாகிறது. ஒரு கொடும் நெருப்பு இல்லை வந்து சூடு காத்து பாலைவனம் அங்கே இருந்து கொண்டும் ஐயா இது வெப்பமே கிடையாது நம்ம வந்து அப்படியே குளிர் பிரதேசத்தில் இருக்கிறோம் அப்படின்னு புலன்களை நம்ப வைக்க முடிகின்றது, அதற்கேற்ற மாதிரி அதுங்களை ரியாக்ட் பண்ண வைக்க முடிகின்றது. அதுக்கு காரணம் என்ன? மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம். அது மனதுன்னு சொல்லுங்க இல்லை மூளைன்னு சொல்லுங்க வாடவர். அப்போ அதுக்கு எது காரணம்? ஞானம். அடுத்ததாக இந்த மனதால் அறியப்படும் விஷயங்கள் சுகம் துக்கம் இங்கேயும் வேதாந்தம் ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் வந்து மண்டன மிஸ்ரருடைய இரண்டாவது வாதம். இங்க பாருங்க, சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ. சுகம் துக்கம் எது வந்தாலும் அதை சமமாக கருத வேண்டும். சிதப்பிரஜன் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது எந்த விதமான உணர்ச்சிகள் வந்தாலும் ஓவரா ஆடக்கூடாது. சந்தோஷம் வந்தா எகிரி குதிக்க கூடாது, இல்ல ஒரு துக்கம் வந்தது அப்படின்னு சொன்னா துவண்டு போயிடக்கூடாது. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிக்கிறது, தோத்து போயிட்டோம் அப்படின்னா மூளையில முடங்கி போயிடுறது, இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஜெயிச்சிட்டோமா? ஆரை ஜெயிச்சிட்டோம். தோத்துட்டோமா? ஆ தோத்துட்டோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம அரசியல்வாதிகளை வந்து நிறைய குறை சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு ஸ்டேட்ல ஜெயிச்சாலுமே அப்படியே நாளைக்கே நாம தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்துல எவ்வளவு பெரிய தோல்விகள் வந்தாலும் எந்த ஒரு அரசியல்வாதியும் துவண்டு விடுவதில்லை. அந்த நல்ல பழக்கத்தை நாம கத்துக்கணும். சின்ன தோல்வி வந்தாலே இந்த காலத்துல வந்து அதை யாராலையும் ஏத்துக்க முடியறது இல்லைங்க. அந்த காலத்துலலாம் வந்து லவ் ஃபெயிலியர் வந்தாலே தாடி வளர்த்துக்கிட்டு தேவதாசா சுத்திட்டு இருப்பாங்க அடுத்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும். அப்புறம் ஷேவ் பண்ணிட்டு மறுபடியும் காதல் 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 அது போயும் இன்னொரு காதல் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஆனா இன்றைக்கு அந்த தோல்விகளை தாங்கும் மனப்பக்குவம் இந்த இளைய தலைமுறையினருக்கு நம்ம சரியான முறையில வளர்க்கவில்லை அப்படின்னு தான் தோணுது. சின்ன சின்ன தோல்வி இதுக்கெல்லாம் தோண்டு போயிடுறாங்க. டெப்ரெஷன் அப்படின்றாங்க, ஸ்ட்ரெஸ்ன்றாங்க, டென்ஷன்றாங்க, ஏகப்பட்ட பேரை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பெற்றோர்களும், அதுவும் இந்த காலத்து பெற்றோர்களும் ஒரு காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா பசங்க ஏதாவது ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா உடனே அதை நிறைவேற்றி வச்சிடணும். இந்த டாய்ஸ் வேணுமா, வீடியோ கேம்ஸ் வேணுமா, மொபைல் ஃபோன் வேணுமா, அவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அதுக்கு மேலே அட்வான்ஸ்டா நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா பசங்களோட வி ஆர் நாட் ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம். இது வந்து சார் பசங்களோட தானே சார் ராத்திரி தூங்குறோம், அது ஒரு விஷயம் கிடையாதுங்க. நீங்க பசங்களோட தூங்குவோம், தூங்கும் போது என்ன தெரிய போகுது? 10 நிமிஷம் அவங்களோட உட்காந்து பேசுங்க. அப்படிதான் பேசலாம் அப்படின்னு உட்காரும்போது மொபைல் போன்ல ஏதாவது கால் வரும், இல்லை லேப்டாப்ல இருந்து டிங்குன்னு பெல் அடிக்கும், ஆஃபீஸ்ல இருந்து மீட்டிங் அப்படின்வாங்க, அதை கொஞ்சம் இருப்பா அப்படின்னு வந்துருவோம். ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி குழந்தைங்களோட நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? அடுத்தது இன்னைக்கு நம்ம அதை வேலை 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 அப்படின்னே போயிட்டு இருக்கோன்றதுனால இந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இது வந்து நமக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸை உருவாக்கி விடுகிறது. ஸோ அதை சரிகட்டுவதற்காகவே நாமளே பல விஷயங்கள் அவங்க கேட்காமையே வாங்கி வந்து கொண்டு வந்து குவிக்கிறோம். கேட்டால் ஒன்றும் சொல்லிப்போம், என்னங்க இது அங்கே இவ்வளோ ஓடி ஓடி உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு ராப்பாகலாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் பசங்களுக்காகத்தானே இப்படின்னு வேற ஒரு முகமூடி போட்டுக்கிறோம். சரிங்க, பசங்களுக்காக அவங்க நல்லா படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும், இதுக்கு தானே சம்பாதிக்கிற ரைட். அப்போது சம்பாதிக்கிற பணத்தில் இந்த பெற்றோர்கள் அவங்க வந்து அந்த சாப்பாடு செலவு, தேவையான உடைகள், போக்குவரத்து, இந்த மாதிரி பேரஸ்ட் மினிமத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். நீ உக்காந்துங்கன்னு நல்ல காஸ்ட்லி மொபைலு, அது ஆளுக்கு ஒரு காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ சம்பாதிக்கிறதெல்லாம் பசங்களுக்காக, இப்படி சொல்லி பாருங்க எத்தனை பேர் ஒத்து வருவாங்க. இப்படி நம்ம ஒரு முகமூடி சாயம் பூசுகிறோம், பசங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எது வந்தாலும் ஒரே மாதிரியாக பாவிக்க வேண்டும். சார் இதனால என்ன சார் வந்துருப்போது? ஒரு சந்தோஷம்னா செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா அப்ப துக்கம் வந்தாலும் ஒவ்வொன்னு அழுதுட்டு இருக்க போறேன். இதுவும் கடந்து போகும், எல்லாமே மாறக்கூடியது இந்த உலகத்துல.
அப்போ எல்லாவற்றையும் சரிசமமாக பாவிக்க வேண்டும் அப்படின்றதுதான் சரியான பாதையா இருக்கும்போது, நீங்க வந்து இந்த சுகம் துக்கம் அப்படின்னு மனது உணரக்கூடிய விஷயங்கள்ல வேதாந்தம் வேலைக்காவாதுன்னு சொல்றது எப்படி சரியாகும்? இப்படி எல்லாவற்றையும் சமமாக பாவித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில நாம ஜெயிக்க முடியும். இது வந்து லௌகீக வாழ்க்கைக்கு எடுத்துக்காங்க. இந்த பிரம்மம் அப்படின்றதுக்கு போக வேண்டாம், எல்லாவற்றையும் சரிசமமாக பாவிக்க வேண்டும். அட்லீஸ்ட் தோல்வி வந்தால் துவண்டு போய்விடாதீர்கள். இதனால என்ன பாயா, அவ்வளோ பார்த்துக்கிறோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மன உறுதியாவது நமக்கு வேண்டும். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.